श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितात्तिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्पूर्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीर्थं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये स्वामी தேசிகனுடைய அத்தியுதமான காவியமான ஹம்சசந்தேசத்தில் இன்றைய தினம் 39வது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம் ஸ்பாராலோக பிரசமித தமஹ தமஸ் சஞ்சயம் தத்ர பும்சாம் प्रत्यग्रूपं प्रगुणविभवं प्रार्थनीयं बुधानां नेदीयांसं कुशलनिवहं नन्तुराधास्यते ते दिव्यं तेजो जलधितनया स्नेहनित्यानुषक्तम् चोळदेशत्तिनुडैय விசேஷத்தை சொன்னார். அங்கே இருக்கிற பெண்மணிகளுடைய விசேஷத்தை சொல்லி சொன்னார், அவளுடைய சிறப்பு. அதுக்கப்புறமா அந்த திருவள்ளுவர் க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை சொல்லி சொன்னார். அந்த திருவள்ளுவர் க்ஷேத்திரமே கைலாச மலை கொஞ்சம் போரும் வெளியில வந்திருக்கா மாதிரி இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. பெருமாள் எழுந்திரல் இருக்கிற இடத்தை போய் கைலாச மலையா சொல்லலாமா என்ன கேட்டு மக்ன கைலாச சாதிருஷ்யம்னு சொல்லிருக்கு. அது போய் சிவபெருமான் இருக்கிற இடம் தானே கைலாசமாகும், அத போய் எப்படி கைலாசம்னு சொல்றது? இதுல ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். ஜாதி துஷ்டம், அதாவது சில சில வஸ்துக்களுக்கு சில சில தோஷம் ஏற்படுறது. ஜாதி துஷ்டம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது சுவாவத்தினாலேயே அது தோஷமுள்ள வஸ்துக்களாக இருந்துருக்கு, ஆகையால் அதை உபயோகப்படுத்தக்கூடாது. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு மாதிரி இருக்கிற வஸ்துக்கள்லாம் சுவாவத்தினாலேயே துஷ்டம், அது வந்து தாமச குணத்தை கொடுக்கக்கூடியவை, ஆகையால் அது ஜாதி துஷ்டமான வஸ்துவை உபயோகப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று சில சமயத்தில் என்ன ஆகும்னாக்க சேர்க்கையினால துஷ்டம். ஒரு பதார்த்தம் நல்ல பதார்த்தமே தான் இருந்துட்டுருக்கு, அசுத்த பதார்த்தம் பக்கத்தில் வச்சிருந்தோம்னாக்க அந்த சம்பந்தத்தினால தோஷம், அந்த பதார்த்தத்தையும் நாம் வாங்கக்கூடாது. கடைக்கு போகிறோம், ஏதோ வஸ்துவை வாங்கிறதுக்கு போகிறோம், கரும்பு வாங்கிறதுக்கு போகிறோன்னே வச்சுக்கோமே, அவன் ஒரு கையால் எச்ச பண்ணிட்டு ஏதோ டீயோ எச்சையோ ஒன்று சாப்பிட்டுருக்கான், அந்த எட்டு கையோடு எடுத்து கொடுத்தான்னாக்க நமக்கு அது பிடிக்காது. பெருமாள் திருவாராதனத்துக்கு உபயோகப்படுத்துறதுக்கோசரம் கிரயசுத்தின்னு ஒன்று சொல்கிறது உண்டு. நம்ம விலை கொடுத்து வாங்கிட்டோம்னாக்கா அது வாங்கிறதுக்கு முன்ன வேறு பிரகாரமாக இருந்தால் கூட வாங்கின பிற்பாடு அந்த கிரயம் கொடுத்ததுனால அதுக்கு ஒரு சுத்தி ஏற்பட்டு அதுக்கப்புறமா நாம் எப்படி நாம் உபயோகப்படுத்தணுமோ அப்படி உபயோகப்படுத்தினாக்கா தோஷம் இல்லைன்றது தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதுக்கு கிரயசுத்தின்னு பேர் அதுக்கு. இப்போ அந்த கிரயசுத்தியினால் வருதுன்னா கூட நமக்கு மனசு இடம் கொடுக்காது சில சமயங்களில். அவளுடைய ஒரு நடவடிக்கையினால அசுத்த சம்பந்தத்தினால அதுக்கு ஒரு தோஷம் வருது, வஸ்துக்கு ஒரு தோஷம் வருது. மூணாவது இது இப்படி எல்லாம் சொல்லச்சு நாமதுஷ்டம்னு ஒண்ணு. நாமதுஷ்டம்னாக்க பேர்னால அதுக்கு ஒரு தோஷம். இப்போ ஆற்றுல கரமது பண்ணுறா,
இந்த காய் எல்லாம் போட்டு ஒரு சாதம் பண்ற காய் சாதம் பண்ற அது போக்கியமா இருக்கும் எல்லா காயும் போட்டு ஒரு சாதம் பண்ணி அது கொடுத்து பது பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணாக்க அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்ப இந்த பருப்பு வச்சிருந்து சாதம் பண்ண பிசி பரலா பாத்துன்னு சொல்ற அந்த மாதிரி காயெல்லாம் போட்டு ஒரு சாதம் பண்ணி பண்ணுவா அதுக்கு பேர் என்ன சொல்றாருன்னா வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லுவாங்க அந்த பேர் சொன்னா அந்த வஸ்துக்கு தோஷம் அதுக்கு நாம துஷ்டம்னு பேர் இப்ப இந்த இடத்துல நாம துஷ்டமா ஆயிடுறதான் இந்த கைலாச சப்தத்தை சொல்லி சொல்றாக்க மக்ன கைலாச திருஷ்யம்னு சொல்லி சொன்னோம்னா ஏன்னா அந்த கைலாசம்ன்றது சிவபெருமானோடைய தொடர்புடைய ஒரு பிராந்தம் பெருமாளோட சம்பந்தம் இருக்கிற ஒரு பிராந்தத்துக்கு போய் கைலாசம் மக்ன கைலாச திருஷ்யம்னு சொல்லக்கூடாது அதை போய் கைலாசம்னு சொல்றதான்னு சொல்லிட்டு தான் பெருமாளுக்கே ஏற்பட்டதாக இருந்திருக்கிறேன் பணிபதிமிவ க்ஷேதலா துஜிஹானம்னு சொல்லிட்டு பூமியிலேருந்து அப்பதான் வெளியில வர ஆதிசேஷன் மாதிரி இருந்திருக்கு வெள்ளவெளியின்னு இருந்திருக்கு அந்த திருவள்ளுவர் க்ஷேத்திரம் அங்க உயரம் கொஞ்சம் ஒரு குன்று மாதிரி இருக்கும் அந்த ஒரு முதல்லயே ஒரு 20-30 படி ஏறி போனோம் அதுக்கப்புறமா அங்க துவஜஸ்தம்பம்லாம் இருக்கும் அதுக்கப்புறமா உள்ள போறதுக்கு மறுபடியும் 10 படி அதுக்கப்புறமா ஒரு 1 ருட்டியா இருக்கும் அதுல வந்து பெருமாள் சேவிக்கிறதுக்கு போகணும் அப்படிப்பட்ட ஒரு பிரதேசம் அது ஒரு 30-40 படி போகணும் இவ்வளவு தூரம் போக வேண்டிய ஒரு குன்று மாதிரி இருக்கும் அந்த குன்னுக்கு இவ்வளவு விசேஷத்தை சொல்லி மங்களாசாசனம் பண்ற ஹம்சத்தை பார்த்து நீ அந்த பார்க்கணும் அப்படின்னு சொல்ற திரக்ஷசி ஆரா திரக்ஷசி நீ கிட்ட போய் பார்க்க போறேன்னு சொல்லி சொன்ன அங்க போய் இந்த புண்டரீகாட்சனை சேவிக்கணும் அங்க எழுந்தொள்ளி இருக்கிற பெருமாள் புண்டரீகாட்சன் அந்த புண்டரீகாட்சனுடைய அனுகிரகம் உனக்கு பூர்ணமாக ஆகும் இதுதான் ராமர் ஹம்சத்துக்கு சொல்லி அனுப்புறது அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ல போறேன் பிரசமித தமஸ் சஞ்சயம் தத்ர பும்சாம் பிரத்யக்ரூபம் பிரகுண விபவம் பிரார்த்தனீயம் புதானாம் நேதீயாம்சம் குசல நிவகம் நந்துராதாஸ்யதே தேம் திவ்யம் தேஜோ ஜலதிதனயா ஸ்நேஹ நித்யானுஷக்தம் பெருமாள் ஒரு தேஜோ ரூபமாக இந்த பெருமாள் அப்பப்போ தேஜஸ் ரூபத்துல சொல்லி தியானம் பண்றதுல சுவாமி தேசிகனுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்தி சைலேச்ச திருஷ்யத்தை உபாய ஃபலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரம் மகஹான்னாக்க தேஜஸ்ன்னு அர்த்தம் ஜோதிஷன்னு அர்த்தம் ஒரே தேஜஸ் தான் வேகவதி மத்தியே ஹஸ்தி சைலேச்ச திருஷ்யத்தை வேகவதி மத்தியே திருவிக்கா என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசத்துல வேகவதியின் நடுவுல வேகாசேத்து ஸ்தோத்திரமே பண்ணிருக்கிறோம் அதுல முதல் ஸ்லோகம் தான் இது அப்ப மகஹான்னு சொல்லி ஒரு தேஜஸ் தான் வேகவதி மத்தியத்திலேயே இருந்துருக்கு ஹஸ்தி சைலேச்ச திருஷ்யத்தை ஹஸ்தி சைலத்திலையும் காணப்படுகிறது ஒன்று உபாயமாகவும் ஒன்று பலமாகவும் இருந்துருக்கு என்பதாக சொல்ற பெருமாள் தான் உபாயமாகவும் பலமாகவும் இருக்கிறவர்னு அர்த்தம் இருக்கு கிமபி ரங்க துரியம் மகஹான்னு சொல்லி சொல்ற ரங்கநாதன் சொல்லச்சு ரங்கநாதன் ஒரு தேஜஸ் தேஜரூபமாக எழுந்தொள்ளி இருக்கிறவர் அந்த தேஜஸ் கிமபின்னர் இந்த தேஜஸ் எப்படிப்பட்ட தேஜஸ்ன்னு சொல்ல முடியாததான ஒரு தேஜஸாக இருந்திருக்கார் ஹயக்ரீவன தேஜரூபமாக
மங்களாசாசனம் பண்ற இப்படி பல இடங்கள்ல சுவாமி தேசிகன் பெருமாள் மங்களாசாசனம் பண்ணச்சு தேஜோ ரூபமாக மங்களாசாசனம் பண்ற இந்த திருவள்ளர் க்ஷேத்திரத்துல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானையும் ஒரு தேஜோ ரூபமாக மங்களாசாசனம் பண்ற இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னா ஸ்ருதி எதத பரோ திவோ ஜோதிஹின்னு ஆரம்பிக்கணும் ஜோதிஷாம் ஜோதிஹின்னுலாம் சொல்றது ஒளிருகிற வஸ்துக்களுக்கெல்லாம் அந்த ஒளிருகிற தன்மையை கொடுக்கறது ஒரு ஜோதிஷா அந்த ஜோதிஷ்தான் பெருமாளாக இருந்திருக்கு சூரியன் சந்திரனுக்கெல்லாம் ஒளிருகிற தன்மை இருக்கு அது எங்கேருந்து வந்தது பெருமாள்லேருந்து பிச்சை வாங்கினதுதான் இப்படி ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதிஷாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான் அந்த எம்பெருமான திவ்யம் தேஜகா திவ்யமான தேஜஸாக இந்த இடத்துல மங்களாசாசனம் பண்ற இந்த திருவள்ளுவர் போனேனா அந்த மலைக்கு போனேனா அங்க ஒரு ஜோதிஷ் இருக்கும் அந்த ஜோதிஷுக்கு ஒரு பெரிய விசேஷம் இருக்கு அதை பாருன்னு சொல்லி சொல்ற இந்த ஜோதிஷ பத்தி தான் இந்த ஸ்லோகம் முழுக்க சொல்ல போறேன் இப்போ இந்த ஜோதிஷ் சாமான்யமா பார்த்தோம்னாக்க தமச போக்கடிக்கிறதும் இருட்ட போக்கடிக்கிறதும் ஆழ்வாரும் மங்களாசாசனம் பண்ணுச்சு வையந்தகலியா வாறுகடலே நெய்யாக வைய கதிரோன் விளக்காக எல்லாம் சொல்லி அன்பை தகலியா ஆர்வமே நெய்யாக எல்லாம் சொல்லி ஒரு விளக்கு ஒரு தேஜஸ் அந்த தேஜஸை கொண்டு இன்னொரு இதை நாம தெரிஞ்சுக்கிறோம்லாம் மங்களாசாசனம் பண்ற இன்னொரு தேஜஸ் இப்போ பிரத்யக்ரூபம் பிரகுண விபவம் பிரார்த்தனீயம் பிரார்த்தனீயம் புதானாம் ஸ்பராலோக பிரசமித தமஸ் சஞ்சயம் தத்ர பும்சாம் தத்ர அப்படின்னு சொல்லச்சு அந்த திருவள்ளரை திவ்ய கஷேத்திரத்துலன்னு அர்த்தம் தத்ரன்றதுக்கு பும்சாம் ஸ்பாராலோக பிரசமித தமஸ் சஞ்சயம் இந்த புருஷர்கள் ஜீவனுடைய தமசஞ்சயம் இருட்டினுடைய கூட்டங்கள் எவ்வளவு இருட்டா இருந்தாலும் அவ்வளவு இருட்டையும் போக்கடிக்கக்கூடியதாக இருக்கிறது தேவசஞ்சயம் இது ஒரு திவ்யமான ஒரு தேஜஸ் இருக்கு அந்த தேஜஸ நீ போய் அந்த தேஜஸுக்கு எத்தனையோ சக்தி இருந்துருக்கு அந்த தேஜஸ நீ போய் பார்க்கணும்னு சொல்லி சொல்ற இப்போ ஸ்பாராலோக பிரசமிதன்னு சொல்லி சொல்றோம் இதுல பும்சாம் பும்சாம்னா சேதனங்களுக்கு தெரியலையே ஸ்பாராலோக பிரசமித தமஸ் சஞ்சயம் இந்த பெருமாளுடைய கட்டாட்சத்தினால வெளியிருள் உள்ளிருள் எல்லா இருளையும் போக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு தேஜஸ் இந்த தேஜஸ் என்ன பண்றது இந்த தேஜஸுக்கு ஒரு பெரிய சக்தி இருந்திருக்கு இந்த தேஜஸ் பிரத்யக்ரூபமான தேஜஸ் பிரகுண விபவம் பிரார்த்தனீயம் புதானாம் பிரத்யக் ரூபம் என்ன சொன்னவன பிரத்யக் வஸ்து பிரத்யக் பராக்கு என்பதாக ரெண்டு சப்தங்கள் சாஸ்திரத்துல பிரயோகம் பண்றோம் பிரத்யக்ன்றது தனக்கு தான் தோன்றக்கூடியதாக இருக்கிறதெல்லாம் பிரத்யக்ன்னு சொல்றது பராக்குன்றது பிறரால அறியக்கூடியதாகவும் பிற வஸ்துக்களை அறியக்கூடிய அறிவிப்பதாக இருப்பது பராக்கு
இப்போ ஒரு வெளிச்சம் இருக்கு விளக்கு ஏத்தி வைக்கிறோம் இந்த விளக்கு வந்து பிரத்யக் இல்ல இந்த வெளிச்சம் வேற வஸ்துவை தான் காண்பிக்குமே தவிர நாம் பிரகாசிக்கிறேன்னு அந்த விளக்குக்கு அது தெரியாது அது அச்சேதனம் இது மீதி வஸ்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதனமாக இருக்கக்கூடியது இது அவ்வளவுதானே தவிர இது தன்னைத்தானே தெரிஞ்சுக்கக்கூடியது அல்ல ஆத்மா எப்படிப்பட்டதுன்னாக்க அகம் அகம்னு நான் நான்னு தெரிஞ்சுக்கிறது இருக்க அகம் சப்த வாக்கியம் தான் ஆத்மாவாக சொல்லப்படுகிறது ஆகையால இந்த ஆத்மா பிரத்யேகமாக இருந்திருக்குன்னு அர்த்தம் இந்த பிரத்யேகன்றது ஸ்வரூபத்தை சொல்லி சொல்றது இப்போ பிரத்யேக ரூபம் அப்படின்னு ரூப பதத்தை ஒன்று சேர்க்கிறது அதாவது இந்த பிரத்யேகாத்மாவை இது சரீரமாக உடைத்தானதாக இருந்திருக்கு இதனால என்ன ஏற்படுறதுன்னா ஒவ்வொரு அந்த அவாவாளுடைய அவாவாளுடைய ஆத்மானுபவம்ன்றது ஏற்படுறது ஆத்மானுபவம் ஏற்படுறதுனால அது கைவல்ய காரியம் அது ஆத்மானுபவம்ன்றது கைவல்யத்தை தான் சொல்றது இப்ப இந்த பிரத்யக் பதம்ன்றது கைவல்யத்தையும் சொல்லி சொல்றது இந்த கை அதாவது இந்த தேஜஸ்தானது கைவல்யத்தை போகணும்னா அபேட்சிச்சமானா கைவல்யத்தும் கொடுக்கும் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் வேணும்னாக்கா அதையும் கொடுக்கும் மோட்சம் வேணும்னா மோட்சத்தையும் கொடுக்கும்னு சொல்ல போறேன் அதுக்காக தான் பிரத்யக் ரூபம் பிரகுண விபவம் பிரார்த்தனீயம் புதானாம் பிரத்யக் ரூபம் இந்த பும்சாம் இந்த வாளுக்கு இதோட கூட சேர்ந்துக்கிறது யார் யாரெல்லாம் எந்த புருஷாலெல்லாம் கைவல்யத்தை அபேட்சிக்கிறாளோ கைவல்யத்தை கொடுக்குறது அதே மாதிரி பிரகுண விபவம் பிரகுணம்னாக்க ரொம்ப ரொம்ப அதிசயித்தமானதுன்னு அர்த்தம் ரொம்ப மேல் மேலும் சிறப்பானதுன்னு அர்த்தம் அந்த சிறப்பான செல்வத்தை கொடுக்கக்கூடியது விபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இந்த தேஜஸ் இப்ப இந்த லோகத்துல எல்லாருமே கைவல்யத்தையும் மோட்சத்தையுமே அபேட்சிக்கிறவளா இருப்பாளன்னா இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும் நிறைய பணம் வேணும் நிறைய காசு வேணும்னு ஆசைப்படுறவா இருப்பாள் இல்லையோ அவளுக்கு அதையும் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது இதுதான் ஒரு விசேஷம் பிரகுண விபவம் பிராகிருத போகமாகிற ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியது அதுவும் தன்னுடைய அதீனமாக இருந்திருக்குன்னு அர்த்தம் அது இதுக்கப்புறமா புதானாம் பிரார்த்தனீயம் புதானாம் பிரார்த்தனீயம்னு சொல்லச்சு புதாள் அப்படின்னு சொன்னா அறிஞர்களாக இருந்திருக்கிறவான்னு அர்த்தம் மகான்கள்னு அர்த்தம் மகான்களாலே பிரார்த்தனீயம் அவர்கள் அபேட்சிக்கிறதாக இருந்திருக்கிறது ஸ்வரூப ஜானம் இருந்திருக்கிறவா இதை போய் பிரார்த்திக்க மாட்டார் ஐஸ்வர்யத்தையோ கைவல்யத்தையோ பிரார்த்திக்க மாட்டார் அவ பிரார்த்திக்கிறதெல்லாம் நித்திய கைங்கரியம் எல்லா சமயத்திலையும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்யம் நமக்கு இருக்கணும்னு பிரார்த்திக்கிறது சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான ஒரு கைங்கரியங்கள் அந்த கைங்கரிய ரூபமாக இருந்திருக்கிற பிரார்த்தனையுமாக இருக்கிறது இவாளால பிரார்த்திக்கும் அதாவது மகாத்மாக்களாலே பிரார்த்தனீயமாக இருந்திருக்கிற பிரார்த்திக்க தகுந்ததாக இருந்திருக்கிற மோட்சத்தையும் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு புதானாம் பிரார்த்தனையும் அப்படின்னா பரம புருஷார்த்தானாம் யாருன்னா ஜானகி இப்ப இந்த மூணு புருஷார்த்தங்கள்ல கைவல்யம் வேணுமா ஐஸ்வர்யம் வேணுமா அல்லது மோட்சம் வேணுமா என்ன வேணுமோ அது நீ போய் அந்த தேஜோ ரூபமாக இருந்திருக்கிற திருவள்ளரையில் இருக்கிற எம்பெருமானிடத்துல நீ பிரார்த்தனை பண்ணியானாக்க நீ என்ன வேணும்னு கேட்கறியோ அதை கொடுக்கறதுக்கு பெருமாள் சித்தமா இருந்திருக்கிறான் ஆகையால நந்துஹு
नेदीयां संकुशलनिवहं नन्तुरः धास्यते ते ते नन्तुः यार कोई परमाणु सेविक्रो नंता नंता सेविक्रवन अर्थम नंतु सेविक्रवन के अर्थम यारे पाक मटेर इवन गुणम दोषम पाक मटेर उन्े उन्दा पाकड़ा इवन सवन प्रणाम पड़वन अंतरदा परमा पापा அதனால தான் நந்து போல சொல்லி சொல்றேன். தயாஸ்தகத்துல சாதிக்கிற பிரசக்த மதுனா விதி பிரணீத பிரணீத அபரியோதகை சமஸ்த துரிதச்சித நிகம கந்தினா த்வந்தயே அசேஷம் அவிசேஷதஹ त्रिजगदञ्जनाद्रीशितुः चराचरम् अचीकरः चरणपङ्कजेनाङ्कितम् अशेषम् अविशेषतः रेण्डु वार्ता सोल्लिरुक्कार् अन्त इडत्तुल स्वामि अशेषम्ना ओन्नु बाक्कि इल्लाद मोत्त चराचरंगल् एल्लावत्रैयुम् अविशेषम्नु सोल्लच्चे इवन्लाम् पेरिय ज्ञाता இவெல்லாம் உயர்குடி பிறப்பு இருக்கிறவன் இவெல்லாம் பெரிய பணக்காரன் அப்படின்னு எந்த ஒரு சிறப்பையும் பார்க்காமல் எல்லாருக்கும் சரண பங்கஜேன அங்கிதம் பிரம திருவேங்கடமுடியான் தன்னுடைய திருவடிகள்னால எல்லாருக்கும் முத்திரை குத்துட்டேறான் அசேஷம் அவிசேஷத்தான்னு சுவாமி தேசிகன் அங்க சாதிக்கிறார் இங்கேயும் நந்தான்றது ஒன்னே ஒன்று இருந்தா போறோம் அந்த பெருமாளை போய் சேவிச்சமான திருவள்ளரில் இருக்கிற எம்பெருமான சேவிக்கிறவன்றது ஒரு குணம் மாத்திரம் இருந்தா போறோம் அந்த சேவிக்கிறவன் எப்படிப்பட்டவன்றத பத்தி அவர் பார்க்கறது இல்லையா நேற்று வரைக்கும் மாதா பிதி ஹந்தாரம் அப்படின்னு அவ்வளவு கொடுமையான பாப செயல்களை செய்தவனாக இருந்தாலும் கூட அவனையும் ரட்சணம் பண்றவர் பெருமாள் இன்னைக்கு நீ மாறிட்டேனாக்கா போறோம் நந்துஹு குசல நிவகம் ஆதாஸ்யதே அந்த அவனுக்கு எதெல்லாம் க்ஷேமமோ அந்த க்ஷேமத்தை எல்லா க்ஷேமங்களையும் அவர் கொண்டு வந்து இவருக்கு ஏற்படுத்துறாம் இவருக்கு கொண்டு பண்றனா இதுக்கு ஒரு மூல காரணம் ஒன்னு இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும் நாமோ அப்படின்னு இந்த திவ்யன் தேஜஸாக இருந்திருக்கிற எம்பெருமான் திருவள்ளரையில எழுந்துள்ள இருக்கிற புண்டரீகாட்சன் இவாளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறேன்னு சொன்னா ஜலதிதனயா ஸ்நேக நித்யானுஷக்தம் ஜலதிதனயா ஸ்நேக நித்யானுஷக்தம் ஜலதிதனயா பெரிய பிராட்டியார் பெரிய பிராட்டியாரோடு நித்யானுஷக்தம் ஸ்நேகம் எல்லா சமயத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு தான் அதாவது ஸ்நேகத்தோட கூட எப்பவும் பெருமாள் இருந்துருக்கு இங்க ஒரு அம்சம் அப்பப்ப பிராட்டி கோச்சிண்டு போயிட்டா கொல்லாப்பூருக்கு கோச்சிண்டு போயிட்டா திருச்சானூருக்கு கோச்சிண்டு போயிட்டா தாயா அப்படின்லாம் புராணங்கள்ல வருத ஜலதி தனையா நித்யானுசக்தம்னு இப்படி சொல்லியிருக்கிறது எப்படி சொல்ல அங்கீகரிக்கிறதுன்னா பெருமாளோட பிராட்டி எப்பவுமே இருந்துருக்கா இந்த கோச்சிண்டு போறதெல்லாம் இதெல்லாம் ஸ்ரீவைகுண்டத்துல கிடையாது இதெல்லாம் காரிய வைகுண்டம்னு சொல்லி பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருக்கிற ஒரு விஷ்ணு லோகம்னு ஒரு இருக்கு அந்த விஷ்ணு லோகத்துக்குள்ள இதெல்லாம் ஒரு நடிப்பு உண்மையா கோச்சிண்டு போறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றது தான் இங்க சத்தியமான ஒரு விஷயம் ஆகையால ஜலதிதனையா ஸ்நேக நித்யானுஷக்தம் இப்ப பிராட்டிக்கு எப்பவுமே ஜகத் ரக்ஷணத்திலேயே நோக்கு அவளோட சேர்ந்தாக்கா அவள் என்ன நினைக்கிறாளோ அத்தைதான் இவர் பெருமாள் பண்ணுவர் எஸ்யா வீட்சி முகம் ததுங்கித பராதீனோ விதத்தை கிளம் ஒவ்வொரு சிருஷ்டி பண்ணச்சேயும் பிராட்டியினுடைய திருமுக மண்டலத்தை பாக்குறேனான் அவ சரி சரி சரின்னு சொன்ன பிற்பாடுதான் அவர் முடிக்கிறேனா அப்படி
பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருமா சேர்ந்து பண்றதுதான் இந்த சிருஷ்டின்ற ஒரு செயல். இப்ப தாயாருடைய ஸ்நேகம் இருந்துருக்குனாக்க தீபம்னு இருந்ததுன்னா தேஜஸ் அதுக்கு எண்ணெய் வேணும், பக்தி வேணும். இங்க எண்ணெயா இருக்கிறது தாயாருடைய கட்டாட்சம். இந்த கட்டாட்சம் இருந்துருக்குனாக்க திவ்யம் தேஜகா, இது சாமான்யமான தேஜஸ் இல்ல, இது திவ்யமான தேஜஸ். இந்த சாமான்யமான தேஜஸ் எல்லாம் கொஞ்ச நாள் இருந்து அணைஞ்சு போயிடும். இந்த தேஜஸ் அணையவே அணையாது. இந்த தேஜஸ் எல்லா பிரகாரமான பலன்களையும் கொடுக்க வல்லது. ஆகையால திவ்யம் தேஜகான்னு சொல்ற. நேதியாம்சம் குசலமும் நந்துகு ஆதாசியதே தே. அந்த ரொம்ப சீக்கிரத்திலேயே இதை கொடுக்க போறேன், ஆதாசியதே தே உனக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி சொல்ற. இதனால திவ்யமான மூர்த்தி பெரிய பிராட்டியாரோட சேர்ந்திருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப பாவனமானது. இந்த கட்டாட்சத்தினால திவ்ய தேஜஸ்னால திவ்ய தம்பதிகளுடைய தேஜஸ்னால கைவல்யம் ஐஸ்வர்யம் மோட்சம்னு சகல புருஷார்த்தங்களும் நமக்கு சித்திக்கிறது. பாராலோக பிரசமித தமசஞ்சயம் தத்ர பும்சான்னர். நம்மளுடைய அஜ்ஞானத்தை முழுக்க போக்கடிக்கிறதாக இருக்கக்கூடியது. தமசஞ்சயம்ன்றது கொஞ்சம் நஞ்சமா இருந்துட்டு இருக்கு, அது எவ்வளவோ இருந்துட்டு இருக்கு, அது மொத்தத்தையும் போக்கடிக்கக்கூடியதாக இருக்குன்னு ஒரு பிரகாரமான வியாட்சியானம் இருக்கு. அப்பேற்பட்ட திருவள்ளரையில் எழுந்தருளியுள்ள புண்டரீகாட்சனை நீ சேவிச்சுட்டு போக வேண்டியதுன்னு ராமர் ஹம்சத்திண்ட சொல்றதாக ஒரு அர்த்தம். பரகாலசுவாமி ஹம்ச சந்தேசத்துக்கு விஸ்தாரமான வியாக்கியானம் பண்ணிருக்க. அந்த வியாக்கியானத்தில் சொல்லியிருக்கிற சில விஷயங்களையும் நாம இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்வேதாத்ரியில பிரத்யக் ரூபமாக பெருமாள் எழுந்தருள் இருக்கு. என்ன பிரத்யக் ரூபம் அப்படின்னா பிரத்யகே ஸ்வரூபம், ஸ்வயம் பிரகாச ரூபமாக எழுந்தருள் இருக்கு. இது ஒரு விசேஷம். பிரகுண விபவம், இதெல்லாம் தேஜஸுக்கு விசேஷமாக ஆக்கிறது. பிரகுண விபவம், பெருமாளுக்கு இருக்கக்கூடிய குணங்கள்லாம் ரொம்ப ரொம்ப உத்கிருஷ்டமான குணங்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம். பெருமாளுக்கு சுரூப நிரூபக தர்மம்னு சொல்லிட்டு சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவாதிகள் சொல்லப்படுகின்றன. அதுக்கப்புறமா நிரூபித்த ஸ்வரூப விசேஷம்னு சொல்லி சொல்றது. இது பெருமாள் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவ ஸ்ரேயஸ்பதித்துவம் இப்படிப்பட்ட இந்த குணங்களை கொண்டு தெரிஞ்சுக்கிறோம். அவர் சர்வச்சராக இருக்கார், சர்வசக்திமானாக இருந்திருக்கார், வாத்சல்யமாக வாத்சல்யத்தோடு எழுந்துள்ளிருக்கார், வாத்சல்யம் சௌசல்யம் இப்படி ஆசிரித சம்ரக்ஷணாதிகள்லாம் அந்த ஆசிரித்தால ரட்சணம் பண்றதுக்கு உபயுக்தமாக இருக்கக்கூடிய குணங்களோடு இருந்துருக்கிறவர் எம்பெருமான்றதும் நாம தெரிஞ்சுக்கிறோம். அத்ததான் இந்த இடத்துல பிரகுண விபவம் என்கிற சப்தத்தினால சொல்லுகிறார். பராசக்தி சக்தியர் விவிதைவ ஸ்ரூயத்தை சுவாபாவிகி ஞானபல கிரியாச்சன்னு எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சக்தி பல பிரகாரமாக இருந்துருக்கு. இந்த ஞானபல ஈஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆறு குணங்களும் எம்பெருமானுக்கு சுவாபாவமாக சுவாபாவகமாகவே இருந்துருக்குன்னு அந்த இடத்துல தெரியப்படுத்துறது. இது ஒண்ணு. பிரகுணஹா அப்படின்னாக்க கொஞ்ச நஞ்சம் இல்லை, விசேஷமான அஸ்தோகான்னு அர்த்தம். ஸ்தோகம்னா கொஞ்சம், அஸ்தோகான்னா நிறையன்னு அர்த்தம் பிரகுணன்னாக்க. பிரகுண விபவஹான்னா நிறைய ஐஸ்வர்யத்தோட உடையவர் அப்படின்னு சமஸ்த கல்யாண குண. இப்போ ஒருத்தன் ஈஸ்வரனா இருக்கணும்னா கல்யாண குணங்கள் இல்லாத போயிட்டோம்னா அவனால ஈஸ்வரனா ஆக முடியாது. இப்ப எல்லாருக்குமே ஈஸ்வரனா இருந்து எல்லாராலையும் கொண்டாடப்படுகின்ற ஈஸ்வரனா இருக்கணும்னா எல்லா கல்யாண குணங்களோடையும் இருந்துருக்கிறவர் அந்த எம்பெருமான். அதனாலதான் புதானாம் பிரார்த்தனீயம் அப்படின்னு சொல்ற.
புதானாம் பிரார்த்தனையம்னாக்க இந்த பரமபுருஷார்த்த யாதாத்மியம், அதாவது பரமபுருஷார்த்தம் ஆத்மாவுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அதுதான் ஸ்வரூப ஞானம். அந்த பரம புருஷார்த்தமாவது நாம விரும்பக்கூடிய புருஷார்த்தத்துல ரொம்ப ரொம்ப உத்கிருஷ்டமானது உயர்ந்ததாக கருதப்படுவதுன்றது மோட்சரூபமான புருஷார்த்தம், சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரிய ரூபமான புருஷார்த்தம். இந்த புருஷார்த்தத்தையே விரும்புபவர்கள் அவளாலே பிரார்த்திக்கப்படுபவராக இருக்கிறவர் யாருனாக்க இந்த தேஜோ ரூபமாக எழுந்துள்ள இருக்கிற திருவள்ளரை எம்பெருமான் தான். இவர்கிட்ட தான் கல்யாண குண விசிஷ்டனாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான். இங்க அர்ச்சா ரூபத்துல கூட அனந்த கல்யாண குணாக்கரனாக பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறா என்று கேட்டா வாஸ்தவம் தான், அர்ச்சா ரூபத்திலையும் பெருமாள் அப்படிதான் எழுந்திருக்கேன்னு சொல்ற. தவானந்த குணஸ்யாபி ஷடேவ பிரதமே குணாக ஜெய் ஸ்வயைவ ஜெகத்குட்சா அந்நே பியந்தர்நிவேசிதாக ஷாட்குண்ய பூர்த்திய சொல்லி சொல்ற. பிம்பாகிருத்தி ஆத்மனா பிம்பே சமாகத்தியாவ திஷ்டதை அர்ச்சாபி லௌகிக்கி யாசா பகவத் பாவிதாத்மனாம் மந்திர மந்திரேஸ்வரன் நியாசாத் சாபி ஷாட்குண்ய விக்கிரகா சர்வாதிசாயி ஷாட்குண்யம் சம்ஸ்திதம் மந்திரபிம்பயோ தேனார்ச்சியா பகவான் சாட்சாத் நோபசாரதியா க்வசித். அச்சாமூர்த்தியாக எழுந்தள்ளிருக்கிற பெருமாள் இந்த பிம்பத்துல பெருமாள் சம்பூர்ணமா எழுந்தள்ளிருக்கிறான். இந்த பெருமாளை தியானம் பண்றதுக்கு அஷ்டாட்சரத்தை ஜபம் பண்ணிடலாம், தியானம் பண்றமே அந்த மாதிரி அந்த பெருமாளும் பிம்பாகிருத்யாத்மனா பிம்பே சமாகத்திய அவதிஷ்டது. பிம்பே அந்த பிம்பத்துல ஆத்மனா பிம்பாகிருத்யா அந்த பிம்பாகிருதி இருக்க பிம்பத்தினுடைய ஒரு ரூபமும் தன்னுடைய ரூபமே தான், பெருமாளுடைய ரூபமே தான். ராமன் கிருஷ்ணன் எப்படி விபவாவதாரத்துல பெருமாள் எழுந்துள்ளிருக்காரோ அந்த மாதிரி தேவ பெருமாளாக திருவேங்கடமுடையானாக ரங்கநாதனாக பெருமாள் அர்ச்சாமூர்த்தியாகவும் எழுந்தள்ளி இருந்திருக்கு. அதோட மந்திர மந்திரேஸ்வரன் நியாசாத்தே சாபி ஷாட்குண்ய விக்கிரகா, சிவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் எப்படி ஷாட்குண்ய பரிபூர்த்தியோட ஞானபலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆறு குணங்களுடைய பூர்த்தியோட எழுந்தருள் இருக்கிறோ அப்படியேதான் அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானும் இருந்திருக்க. இது எதனால மந்திரத்துல பிம்பத்துல ரெண்டுத்திலயுமே இருந்தது இந்த ஷாட்குண்யம்ன்றது பரத்தொன்றது. அகையால தேனாச்சகா பகவான், அகையால அர்ச்சாமூர்த்தியாக எழுந்துள்ள இருந்திருக்கிற பகவான் பூஜிக்க தகுந்தவராக இருந்திருக்க என்பதாக முக்கியமான ஒரு விஷயம். இதை தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு. பிரத்யக்ரூபம் பிரகுண விபவம் பிரார்த்தனீயம் புதானாம் ஜலதிதனையா ஸ்னேக நித்யானுசக்தம்னு அர்த்தது. ஜலதிதனையா ஸ்னேக நித்யானுசக்தம்ன்றதுக்கு இங்கேயும் பரகால சுவாமி வியாக்கியானம் பண்ணச்சே ஜலதி தனையாவாக, அதாவது பெரிய பிராட்டியார் இந்த பெரிய பிராட்டியாருடைய சேர்க்கையினால பெருமாளுடைய கிருப இயல்பாக இருந்தா கூட அது தாயாருடைய சேர்க்கையினால விசேஷமாக அதுக்கு வெளிப்பாடு ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்றேன். இது தாயாருடைய அனுராகம், பெருமாளுக்கு இயல்பாகவே எல்லாரையும் ரட்சணம் பண்ணணும்ன்ற ஆசைதான் இருந்துருக்கு. அந்த அனுராகம் அந்த தாயாருடைய சேர்க்கத்தினால வந்ததுன்னாக்க அப்ப நித்தியம் எப்பவுமே சேர்ந்ததாக வேற இருக்கு. பெருமாளுக்கு எல்லாரையும் அனுகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணம் தான் இருக்கு. அனுகிரகம் ஐயம் வந்தே நித்தியம் அஜ்ஞாத அனுகிரகம்னு சொல்ற, கருணாம் வேத மாத்திரம் எல்லாம் சொல்லியிருக்கிறபடினால அந்த கருணை மாத்திரம்தான் தாயார் இடத்துல இருக்கு. தாயாரிடத்துல நிகிரகம்ன்றதே கிடையாது, அனுகிரகம் தான் உண்டே தவிர நிகிரகம்ன்றதே இல்லாதவளாக இருந்திருக்கா.
அப்படிப்பட்ட தாயாரோட சேர்ந்து இருக்கிறதுனால அவருடைய புருஷகாரத்தினாலையும் நகச்சின் அபராத்தின்னு சொல்றார். யார்தான் லோகத்துல தப்பு பண்ணாதவா இருந்திருக்கா? கிமேவும் நிர்தோஷா கைக ஜெகதி, இந்த லோக இந்த ஜெகத்துல யார்தான் தோஷம் இல்லாதவா யார் இருந்திருக்கா? ஆகையால அந்த தாயார் எல்லாம் யாரை பார்த்தாலும் எல்லாருக்கும் சிபார்சு சொல்றவளா இருந்திருக்கா. சிபார்சு சொல்றதோட நிக்கல, தானும் கூட இருந்து ரட்சணமும் பண்ணிட்டு இருக்கா. அத்ததான் ஜலதிதயா ஸ்நேக நித்யானுசக்தம் அப்படின்னா, லக்ஷ்மியாசா ரிஷிகேஷா தேவியா காருண்ய ரூபையா ரட்சக சர்வ சித்தாந்தே வேதாந்தேஷ்வபி கீயத்தே இப்படி சொல்லி சொல்றது. ஆகையால பிரம்மணி ஸ்ரீனிவாசன்னு சொல்றது சொல்லச்சே கூட அந்த பரபிரம்மத்துக்கு விசேஷணமாக சொல்லப்படுவது இங்க பிராட்டி பிராட்டியோடு கூட சேர்ந்திருக்கிறவன்னு சொல்றது. அர்ச்சாவதாரத்துக்கு ஒரு விசேஷணம், விசேஷம் சுரூபாம் பிரதிமாம் விஷ்ணோ பிரசன்ன வதனேட்சணாம் கிருத்வாத்மனா பிரீத்திகரீம் சுவர்ண ரஜதாதிபி தஸ்யாம் பிரம்ம சமாரோப்பிய மனசா தன்மையோ பவேத்து தாமர்ச்சயேத்து தாம் பிரணமேத்து தாம் விதேத்து தாம் விசிந்தையேத்து விசத்தியபாஸ்த தோஷத்து தாமேவ பிரம்மரூபிணி. இப்படி நம்ம மனசுக்கு உகந்தா போல ஒரு அழகிய ரூபத்தோட எம்பெருமான அர்ச்சாமூர்த்தியாக பிரதிஷ்ட பண்ணி அந்த எம்பெருமான அது சுவர்ணத்தை சுவர்ணத்தாலேயோ ரஜதத்தாலேயோ மீதி லோகங்களாலேயோ பண்ணிட்டு தஸ்யாம் பிரம்ம சமாரோப்பிய அந்த பிம்பத்துல பிரம்மத்தை ஏற்கும்படியாக பண்றதுன்னாக்க பிரதிஷ்ட பண்றதுன்னு அர்த்தம். பாஞ்சராத்திரத்துல சொல்லியிருக்கிறதுக்கு எல்லாத்தையும் சொல்லி தமிழ் மந்திரத்தை சொல்றதெல்லாம் அங்க ஒன்றும் கிடையாது. இது பிம்பத்துக்கு மந்திரன்றது இருக்கு, அந்த மந்திரத்தினாலதான் அந்த பிம்பத்துக்கு விசேஷம். மந்திராதீனந்து தெய்வத்தம்னு சொல்றது, அந்த மந்திரம் எவ்வளவுக்கு எவ்வளவு வேத கோஷத்தை கேட்கிறாரோ அந்த பிம்பத்துக்கு இன்னும் விசேஷம் அதிகம். அந்த மாதிரி இந்த திவ்யமாக இருந்திருக்கிறது. தாம் அச்சையேத்து தாம் பிரணமேத்து இப்படி பிரதிஷ்ட பண்ணி அந்த பிம்பத்தை எப்பவும் நிச்சயம் பூஜிக்கணும், அதை வந்து எஜிக்க நாம நிச்சயம் சேவிக்கணும் இப்படின்லாம் சொல்லியிருக்கு. இப்படி யார் பண்றாளோ அவ எல்லா பாபத்தையும் கடந்து பிரம்மமயமா ஆயிடுவான்னாக்க பிரம்ம பிராப்தின்றது அவளுக்கு ஏற்படும்னு சொல்லியிருக்கு. இதுதான் திவ்யம் தேஜ ஜலதிதனயா ஸ்நேக நித்யானுசக்தம் நேதீயாம்சம் குசல நிவகம் நந்துராதாஸ்யதே. நீ விரும்புற குசலத்தை ரொம்ப சீக்கிரத்திலேயே அந்த தேஜஸ் உனக்கு கொடுக்க போறது. அந்த தேஜஸ் யாரு எதுன்னாக்க திருவள்ளரையில எழுந்துள்ள இருக்கிற புண்டரீகாட்சன் தான் என்று சொல்ற. இது ஒரு பிரகாரமான அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இந்த தேஜகான்றது தீபத்தை சொல்றதுன்னு சொல்லி ஒரு பரம வியாக்கியானம், அதுவும் அழகாதான் இருக்கு. ஸ்பாராலோக பிரசமித தமசஞ்சயம். ஸ்பாரம்னா ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். தேஜஸ் ரொம்ப பெருசா கணக்கு இருந்ததுன்னாக்க அதனுடைய காந்தினால எல்லாம் இருட்டும், எவ்வளவு எவ்வளவு இருட்டு இருந்தாலும் இந்த இருட்ட கூட்டம்னு சொல்லி சொல்ற. அந்த இருட்ட கூட்டம்னு சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னா, தமஹா சலதீதி பிரதீதி பவதின்னு அர்த்தம். இந்த நம்ம ரொம்ப கும்மிருட்டுல போனோம்னாக்க அந்த இருட்டு கும்பல் கும்பலா நகர்ற மாதிரி எல்லாம் நமக்கு தோணும். அதுக்காக தான் அந்த பிருந்தம்ன்ற சப்தத்தை சொல்லி சொல்ற. எல்லா விதமான இருட்டு, இன்னொரு விதம் இந்த இடத்துல மானசீகமான இருட்டு, அதாவது அகவிருள் புகவிருள், அதாவது வெளியில இருக்கக்கூடிய இருட்டு, அந்தத்துல மனசுல இருக்கக்கூடிய இருட்டு, அகவிருள் புறவிருள், இந்த ரெண்டு இருளையும் போக்கடிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். பும்சாம் பிரத்யக் ரூபம், இது அந்தந்த பிரத்யக் ரூபம்ன்றது இருக்குச்சு. நம்மளை நாம தெரிஞ்சுக்கணும்னாக்க அதுக்கும் வெளிச்சம் வேணும். நம்ம சரீரத்தையே நாம பார்க்கணும்னா கூட, நம்ம முகத்தையே கண்ணாடியில் பார்க்கறதா இருந்தா கூட அங்க வெளிச்சம் வேணும். வெளிச்சம் இருந்தால் தான் கண்ணாடியில் பார்க்க முடியும்.
இப்ப பும்சாம் பிரத்யக் ரூபம் ஒவ்வொருத்தரும் தன் தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு கேதுவாக இருக்கிறது காரணமாக இருந்திருக்கிறது பிரகுண விபவம் குணம்னா திரி இது பிரகுண விபவம் ஒரு வெளிச்சம் பிரகாசம் அதிகமா இருக்குன்னாக்க நல்ல திரியா நல்ல பெரிய திரியா பஞ்சு திரியா போட்டு பண்ணாக்க அதனுடைய பிரகாசம் ரொம்ப நன்னா இருந்துருக்கும் அப்படிப்பட்ட திரியோட இருந்துருக்கிறது புதானாம் பிரார்த்தனீயம் ஒருத்தர் ஞானம் வேணும்னாக்க அதுக்கு பிரார்த்திக்கிறதாக இருக்கிறதும் இதுதான் புதானாம் பிரார்த்தனையும் படிக்கணுமே ஓலச்சவடியில் வச்சுட்டு படித்தா என்ன புஸ்தகம் வச்சுட்டு படித்தா என்ன அது விளக்கு வச்சுட்டு தானே வாசிக்கணும் அதுக்கு விளக்கு தேவைப்படுறதாக இருந்துருக்கு ஜலதிதனையா ஸ்னேக நித்யானுசக்தம் ஜலதிதனையான்றது இந்த இடத்துல பெரிய பிராட்டியே சொல்றது இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னா ஜலதிதனையா ஸ்னேகம்னா ஜலபாகம் தவிர மீதி பாகத்துல இருக்கக்கூடிய பூமி பாகத்துல உற்பத்தமான வஸ்துவனால ஔஷதிகள்னால வரக்கூடிய தைலம் ஸ்னேகம்ன்றது எண்ணெய் அந்த எண்ணெயோடு இருக்கிறதாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இப்போ பூமியில் விளையக்கூடிய எண்ணெய் எள்ளுனால வறுக்கிறது அதே மாதிரி ஆமணக்குலேருந்து வரக்கூடிய வழக்கெண்ணெய் இப்படி அதே மாதிரி பூமியில் பசுலேருந்து வரக்கூடிய நெய் இப்படி எல்லாமே எழுப்ப நெய்ன்னு சொல்லுவா அதை வந்து இது ஜலதிதனை இல்லை இந்த ஜலதிதனையா ஸ்னேகம்னு சொல்றதுனால சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய காமதேனுவனுடைய விரத்தம் அந்த காமதேனுடைய செயல் மாதிரி எப்பவும் சேர்ந்திருக்கிறது இது தேவலோகவர்த்தி தீபம் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தீபமாக போயிட்டு முடிந்தால அத்தை போய் நந்துகு ஆதாசியத்தை அத்தை சேவிச்சமானாக்க உனக்கு எல்லா பலனும் கொடுக்கணும்னா தீபத்தையும் வணங்கிறதுன்னு ஒரு வழக்கம் அந்த காலத்துலயும் உண்டு விளக்கு பூஜை என்ன சொல்றது இப்பதான் ஏற்பட்டதுன்னு இல்லை அது அப்பவே ஏற்பட்டது அது அதை இப்போ இருக்கிறவாள்லாம் வேற வேற விதமா பண்றான் அப்படி இல்லை ஆகையால இதை இப்ப ஏற்பட்ட ஒரு தேஜஸை நாம சேவிச்சோமானாக்க எல்லா விதமான குசலங்களும் நமக்கு கிட்டும் விளக்கு இருந்ததுன்னா சகல க்ஷேமமும் ஏற்படும்னு அர்த்தம் இப்படி சகல க்ஷேமத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிற திருவள்ளரையில் இருக்கிற எம்பெருமானுடைய கட்டாட்சத்தை நீயும் பெற வேண்டும் என்று சுவாமி ராமர் தெரிவிப்பதாக அம்சத்துக்கு தெரிவிக்கிறார் அந்த புண்டரீகாட்சியினுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன் பாராலோக பிரசமிததமஸ் சஞ்சயம் தத்ர பும்சாம் பிரத்யக் ரூபம் பிரகுண விபவம் பிரார்த்தனீயம் புதானாம் நேதீயாம்சம் குசல நிவகம் நந்துராதாஸ்யதே தே திவ்யம் தேஜோ ஜலதிதனயா ஸ்நேஹ நித்யானுஷக்தம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.